ஒரு குண்டத்துக்கு தலையில போட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். தேர்தல் பத்திரம் இனி கிடையாது, ரத்து. 12,000 கோடி மொத்தமா வசூல் பண்ணப்பட்டிருக்கு. இதுல 90% பிஜேபி கையில இருக்கு. கார்பரேட்டுக்காரங்களுக்கு பூரா அள்ளி கொடுக்கறது, வாரா கடன்ல 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றது, இப்படி நம்ம வரி பணத்தை அள்ளி அள்ளி கார்பரேட் கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு வழியில டொனேஷன் வாங்கி கட்சிக்கு வச்சுக்கிட்டாங்க. வணக்கம் தோழர்களே. ஒரு ஆப்பு ஆகி போச்சுங்க. ஒரு குண்டத்துக்கு தலையில போட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். காவிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவும் மோடியும் பதறாங்க, என்ன பண்ண போறோன்னு. மொத்தமா காவிகளை முடிச்சு விடுற தீர்ப்பு அந்த தீர்ப்பு. அது என்ன அப்படின்றீங்களா? தேர்தல் பத்திரம் ரத்து. தேர்தல் பத்திரம் இனி கிடையாது, ரத்து. வாங்கின பணத்தை மரியாதையை வாங்கினவன் கொடு அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம். அது என்ன தேர்தல் பத்திரம்? ஒன்னும் கிடையாதுங்க. டொனேஷன் கேட்டு வந்தா நம்ம கையில கொடுப்போம், ஒரு ரசீதை எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அதே போல பத்திரமா நம்ம கொடுக்கறது காசு. 1,000 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வர பத்திரமா கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க SBI பேங்க் போறீங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு அங்க 1,000 ரூபாய் கட்டுனீங்க, அவங்க ஒரு பத்திரத்துல அந்த 1,000 ரூபாய வரவு வச்சு உங்க கையில பாண்டா கொடுத்துருவாங்க. அதை தூக்கிட்டு போய் நீங்க விருப்பப்படுற ஒரு கட்சிக்கு கொடுத்துக்கலாம், புரியுதுங்களா? அப்படி அவங்க வந்து பேங்க் வழியா அதை மாத்தி பணமாக்கிப்பாங்க. இதுதான் தேர்தல் பத்திரம் அப்படின்றது. இந்த தேர்தல் பத்திரத்தின் உள்ள வேலை என்ன அப்படின்னா, இதுல யார் பணம் கொடுத்தாங்க, யார் பணத்தை வாங்கிக்கிட்டாங்க, எவ்வளவு தொகை கொடுத்தாங்க, எந்த வழியில கொடுத்தாங்க, எதுவுமே தெரியாது. இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் இந்த சட்டமே சொல்லுது. இப்ப நம்ம ஒரு கட்சியில இருக்கிறோம், அல்லது நம்ம ஒரு நாட்டினுடைய பிரஜையா இருக்கிறோம், இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கிறோம். நம்ம குடிமகனா இருக்கிற போது நாம் ஒரு கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை வந்திருக்கு, இவன் இத்தனை அயோக்கியத்தனம் பண்றானே, இம்பிட்டு காசு எங்க இருந்து வருது அப்படின்னு தெரிந்து கொள்ள நினைப்போம். அப்படி தெரிஞ்சுக்கவே முடியாத ரகசியமா பணம் வாங்கி வச்சுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரத்தை 2018 அறிமுகப்படுத்தும் போதே எப்படி பண்ணாங்கன்னா, பண மசோதாவாக தாக்கல் செய்தார்கள். இந்த பண மசோதா தாக்கல் செஞ்சா என்னன்னா, மாநிலங்களவையில அவங்க உத்தரவு கேட்க வேண்டியதில்லை, அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை, அவங்கள வாக்கு போட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்களவையில நம்ம இந்த தேர்தல் பத்திர சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா, அந்த மசோதாவை தாக்கல் பண்ணிட்டோம்னா, மக்களவை ஒப்புதல் கொடுத்துச்சுன்னா அதே முடிச்சிடலாம். ஏன் இப்படி செஞ்சாங்கன்னா, மாநிலங்களவையில பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை, மாநிலங்களவையில நம்ம தான் அதிகமா இருக்கோம், அப்ப நம்ம அதை கொண்டு வர விடாம தடுத்துருவோம். அதனால இத பண மசோதாவா போட்டு ட்ரிக் பண்ணிச்சு இந்த காவி. இந்த பண மசோதா போட்டதுனால போற போக்குல மாநிலங்களவையினுடைய நாலெட்ஜே இல்லாம சட்டமாக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இத சட்டமாக்குறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? திருட்டுத்தனம். செய்யற திருட்டுத்தனத்தை பக்காவா செய்யறதுதான் இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் காலத்துல 20,000 ரூபாய்க்கு மேல நீ 1 ரூபாய் வாங்கினா கூட அதுக்கு ரசீது போட்டு கையில கொடுக்கணும். யார்கிட்ட வாங்கினா, எங்க வாங்கினா, என்ன ஏது எல்லாத்தையும் எழுதி ரசீதா கையில கொடுக்கணும். 20,000க்கு மேல 1 ரூபாய் வாங்கினா கூட. ஆனா இந்த சட்டத்தின் பிரகாரம் நீ எத்தனை கோடி கூட வாங்கிக்கலாம். ஒரு நபரோ அல்லது ஒரு கம்பெனியோ, ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு என்ஜிஓவோ அல்லது வெளிநாட்டுல இருக்கணும்னா, யாரா இருந்துட்டு போறாங்க, யாருக்கு யாரு கொடுக்கறாங்கனே தெரியாது, நீ எப்படி படம் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்படின்னு சட்டத்தை திருத்தியது பிஜேபி. அப்ப திருட்டுத்தனம் செய்வதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஊழல் பண்ணி 90% இந்த பாண்ட் மூலமா பணத்தை பெற்றது பிஜேபி. 12,000 கோடி மொத்தமா வசூல் பண்ணப்பட்டிருக்கு. இதுல 90% பிஜேபி கையில இருக்கு. பிஜேபி மட்டும்தான் 2018 இருந்து மற்ற கட்சிகளுக்கு கிடைச்ச பணத்துல இருந்து 8 மடங்கு அதிகமா அவங்க பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க தேர்தல் பத்திரத்தின் மூலமா. இது அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே கடுமையான எதிர்ப்பை மார்க்சிஸ்டுகள் செஞ்சாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அது அந்த வைரலான பல வீடியோஸ் இருக்கு. உடனடியா போய் நீதிமன்றத்துல ஒரு வழக்கையும் போட்டாங்க மார்க்சிஸ்ட் கட்சியில. அதே மாதிரி காங்கிரஸும் அடுத்து ஒரு வழக்க போட்டாங்க. ஜனநாயகத்திற்கான மாற்றத்திற்கான அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்களும் சேர்ந்து ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த 3 பேரும் போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடத்தப்பட்டது. போன நவம்பர் மாசம் தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டு முடிச்சுட்டாங்க. அது இன்னைக்கு தீர்ப்பா சொல்லி இருக்கிறாங்க. அது தீர்ப்பு இல்லைங்க, ஆப்பு. காவிகளுக்கு கிடைச்ச ஆப்பா போச்சு. இந்த பத்திரத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யாருகிட்ட எவ்வளவு பணம் வாங்குறீங்கன்னு வெளியவே தெரியாமல்லானா, நீங்க கார்பரேட் கம்பெனி கிட்ட பூரா மொத்தமா வாங்கி குமிச்சிருச்சு யாரு, இந்த பிஜேபி கும்பல். கார்பரேட்டுக்காரங்களுக்கு பூரா அள்ளி கொடுக்கறது, வாரா கடன்ல 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றது, இப்படி நம்ம வரி பணத்தை அள்ளி அள்ளி கார்பரேட் கொடுத்துட்டு
அப்படியே இன்னொரு வழியில் டொனேஷன் வாங்கி கட்சிக்கு வச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே பிஎம் கேர் ஒரு பெரிய ஃபண்ட், 10 லட்சம் கோடி இருக்கிற ஃபண்டு. இந்த தேர்தல் பத்திரத்திலே 90% ஃபண்டை பிஜேபி வாங்குது. இப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தேர்தல் காலத்தில் கட்சிகளை உடைக்கிறது, கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது, அங்கே ரெண்டு இடத்துல ஜெயிச்சுட்டு மற்றவங்க அப்புறம் காசு கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிறது, உதாரணம் கோவா, இப்படி எல்லா யோக்கியத்தனத்தையும் பண்ணுறதுக்கு இந்த பணம் அடிப்படையாக பிஜேபிக்கு உதவி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்ம கேஸை போட்டிருக்கிறோம். இப்போ அந்த கேஸில் நம்ம பக்கம் தீர்ப்பும் அடிச்சு ஓட விட்டுருக்கு காவிகளை. இந்த வாதத்தில் பிஜேபி சொன்னாங்க, கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம், அவன் எது பண்ணாலும் கருப்பு பணத்தை ஒழிச்சிடலான்றான். கருப்பு பணத்தை வெள்ளையாக மாத்துறதே இந்த பத்திரம் தான். இப்போ நான் கருப்பு பணம் வச்சுருக்கேன், வரி கட்டாத வச்சுருக்கிற கருப்பு பணம், இந்த கருப்பு பணத்தை நான் வந்து பாண்டா மாற்றி நான் ஒரு பிஜேபி கொடுக்குறேன் அப்படின்னா பிஜேபி எனக்கு சலுகை கட்டும். அப்போ நான் வச்சிருக்கிற கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி அவங்களுக்கு நான் டொனேஷனாக கொடுத்துருவேன். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், கருப்பு பணங்களை ஒயிட்டாக மாற்றிட முடியுது. நீ வெளிநாட்டில் இருக்கிற கும்பல், இதே ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத கும்பல் வெளிநாடுகள்லேருந்து ஏராளமான டொனேஷன் கொடுத்தாங்க. எதுக்கு? இங்கே இருக்கிற கிறிஸ்தவ கோயில்களையும் மசூதிகளையும் இடிக்கணும்னே காசு கொடுத்தான். அது நம்ம நிறைய பேர் சிக்கி சீரழிஞ்சானுங்க, நம்ம அதை வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ இந்த பணமெல்லாம் பத்திரத்தின் மூலமாக உள்ள வருது, ஆனால் யார் கொடுத்தன்னு தெரியல. அதானி கும்பல், அம்பானி கும்பல், இந்த பெரும் கார்பரேட் கும்பல், இவங்க பூரா இவங்களை ஐஸ் வச்சு இவங்க மூலமாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக மொத்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த கார்பரேட்டும் ஏதாவது இவங்க மூலமாக நமக்கு சலுகை கிடைக்கும்ன்றதுக்காக பணத்தை அள்ளி இறச்சிருக்கிறானுங்க. ஒரு சாதாரண கம்பெனியே 490 கோடி 500 கோடி கொடுத்துருக்கிறாங்க இந்த கும்பலுக்கு. என்ன கொடுமன் பாருங்க. இதை நம்ம ஏத்து கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டு கடுமையான விவாதங்கள் நடத்துது. நாம வைக்கிறோம், இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும், வெளிநாட்டில இருந்து பயங்கரவாத குழுக்கள் அடுக்க அனுப்புற பணத்தை ஊக்குவிக்கும். இந்த பக்கம் இவங்க என்ன பண்றாங்க, என்ஜிஓஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ்க்கு பணம் வர்றத தடுப்பானுங்களாம். ஏன்னா அந்த என்ஜிஓஸ்ல பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலும் தொண்டு நிறுவனங்கள்ல முஸ்லீம்ஸ் கிறிஸ்தவர்கள் இது மாதிரி இருக்கிறதுனால, கிறிஸ்தவர்கள் அதிகம், முஸ்லீம்ஸ் கொஞ்சம் பகுதி இருக்கிறாங்க, அப்புறம் ஹிந்துஸுக்கு. இந்த தொண்டு நிறுவனங்களினுடைய செயல்பாட்டை ஒடுக்கணும்ன்றதுக்காக வெளிநாடுகள் இருந்து பணம் வர முடியாத அளவுக்கு இறுக்கமா சட்டத்தை போட்டு உட்கார வச்சு இந்த காவி கும்பல். ஆனா இவனுங்களுக்கு பணம் வரணும்னு மொத்த கடையா திறந்து விட்டு ஊழலையே சட்டமாக மாத்தி திறந்து விட்டு உட்கார்ந்துருக்கு. இதில் பேங்க்கு கிட்ட இருக்கிற விவரங்களை யாருக்கும் தெரிஞ்சுக்கிற முடியாது அப்படி இப்படின்னு மோடி சொல்லலாம். யாருமே தெரிஞ்சுக்க முடியாது, யாரும் தெரிஞ்சுக்க தேவையில்லை பேங்க்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியலை, அந்த யார் பணம் கொடுத்தாங்கன்னு. ஆனால் இன்னொன்று யோசிங்க, இப்போ மோடி குரூப் இருக்குது, அதுவே ஒரு சில்லற குரூப்பு. இந்த குரூப் என்ன பண்ணும்? இதே பிஜேபியில் ஒரு அமைச்சர் எஸ்பிஐ உயரதிகாரியை கூப்பிட்டு எங்களுக்கு தகவல் கொடுங்க, யாரெல்லாம் பணம் பங்கு பத்திரம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகவலை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அந்த தகவலை கொடுத்தா என்ன தெரியும்? காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகளுக்கு யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் கூட கொடுத்துருக்குறாங்க, நம்மளை விட வேற யாருக்கெல்லாம் இவங்க இந்த அமைப்புகளுக்கு யார் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்குறீங்களா? உடசல் கொடுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து செயல்பட விடாம கம்பெனியை மூடலாம், கம்பெனி இழுக்கலாம், அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டலன்னு சொல்லலாம், அவங்க ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லலாம், எது வேணாலும் செஞ்சு அவங்க இருட்டடிப்பு பண்ணி தொழில் நிறுவனத்தவே நடத்த முடியாமல் ஓட வைக்கலாம்ல, காசு எதிர்கட்சி கொடுக்குறாங்கன்னு. இந்த பயத்திலே பாதி பேர் கொடுக்கறது இல்லை யாருக்கும், எந்த கட்சிக்கும். இது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்சி நிச்சயமாக மக்கள்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ பணத்தை வாங்கி தான் கட்சி நடத்த முடியும். அப்படி டொனேஷன் கேட்டு வாங்குற இடத்துல பிஜேபிக்கு 90% கொடுத்துட்றாங்க, மற்றவர்கள் கொடுக்குற 5%. ஏன் 5%? ஏன் இந்த தேர்தல் பத்திரத்தை கொடுக்க முடியல? இந்த தகவல் எல்லாமே பேங்க் கிட்ட இருக்கும், பேங்க் கிட்ட டீட்டெயிலை வாங்கி நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. இதன் மூலமா மற்ற கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுப்பதையும் தடுக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? டொனேஷன் கொடுப்பதையும் தடுத்து வச்சிருக்கு இந்த கும்பல். இது ஒரு அராஜகம் இல்லையா? முதல்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, அது ஒரு சட்ட விரோதம். அப்புறம் வெளிப்படைத்தன்மை இல்லாம கருப்பு பணத்தை வந்து வெள்ளப்பணமா மாத்துறதுக்கு சட்ட ரீதியாவே வாய்ப்பாயிருது. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கேஸ் போட்ட உடனே உச்ச நீதிமன்றம் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறது. இது சட்டத்திற்கு புறம்பானது. எது? தேர்தல் பத்திர முறையே சட்டத்திற்கு புறம்பானது, வெளிப்படை தன்மையற்றது, கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும். மேலும் இந்த பத்திரத்தை கொடுக்கறவங்க கார்பரேட்ஸ் எல்லாருமே சலுகைகளை எதிர்பார்த்து தான் இதை கொடுக்கறாங்க என்கிற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறது. அப்போ கருப்பு பணம், கார்பரேட்ஸ் சலுகைகள்,
இன்னொரு பக்கம் வேற எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாம ஆக்குறதுக்கான உள்வேலை பார்ப்பது வெளிப்படை தன்மையற்றது. இது ஊழலுக்கு வழிவகுக்கூடிய ஒன்று. இது மட்டும் சொல்லுங்க, அடிச்சு ஒரு வேலை செஞ்சாங்க, இன்னையில இருந்து எஸ்பிஐ பேங்க் தேர்தல் பத்திரம் கொடுப்பதை நிறுத்தணும். இன்னையில இருந்து நிறுத்திடணும். தேர்தல் பத்திரம் தடை, இனிமேல் அது செல்லாது. ஒன்னு, இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்கள அந்த சட்ட திருத்தங்கள் செல்லாது. கம்பெனி ஆக்ட திருத்துறாங்க, அந்த ஆக்டில் லாபத்தில் 7.5% வரைக்கும் கொடுத்துக்கலாம், 7% வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒரு கம்பெனி லாபத்தில் இயங்குகிற ஒரு கம்பெனி தான் லாபத்தில் 7% வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிரிவை தூக்கிட்டாங்க, நீ எப்படி காசு வேணாலும் கொடுத்துக்கலாம், நீ நட்டப்பட்ட கம்பெனியாக இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை இதில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சரத்தை தூக்குறதுன்றாங்க, உச்சநீதிமன்றம் தூக்கிடுச்சு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் வருமான வரி சட்டமும் சேர்த்து திருத்தப்பட்டிருக்கு இதுக்காக. ஏன்னா மாநிலங்களவை விசாரிக்க முடியாதுல்ல, தன் எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதுல்ல, அவங்க கேட்டுக்க மட்டும்தானே முடியும். அப்ப எல்லாத்தையும் மாத்து, மொத்தமும் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு இருக்கு. இனிமேலே இந்த தேர்தல் பத்திரத்தை விற்க முடியாது, அந்த சிஸ்டமே செல்லாது, அதை உருவாக்குறதுக்காக நீங்க திருத்தின சட்டங்கள் எல்லாம் இனிமேல் செல்லாது. கருப்பு பணம் ஒழியும் இவங்க வச்சிருக்கிற வாதங்களை நீதிமன்றம் நிராகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க வச்ச ட்விஸ்ட் என்ன தெரியுமா? உடனடியா தேர்தல் பத்திரத்தை நிறுத்துன்றது மட்டும் இல்ல, பெரிய அட்டு என்ன தெரியுமா? இதுவரையும் 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2023 வரை எவ்வளவு பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது பத்திரத்தின் மூலமாக, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற லிஸ்டை எஸ்பிஐ பேங்க் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கணும் ஒரு வாரத்தில், புரியுதுங்களா? அப்ப 6 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையத்திற்கு ஒட்டுமொத்த லிஸ்டையும் கொண்டு போய் கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும், மார்ச் 31 தேதிக்குள் அத்தனை விவரங்களையும் உங்க வெப்சைட்ல ஏத்தணும். மார்ச் 31 தேதிக்குள்ள உங்க வெப்சைட்ல ஏத்திருக்கணும், அத்தனை தரவுகளையும் ஏத்திருக்கணும் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு படிச்சு பாரு. இப்ப எல்லா பயிலும் சிக்கனானா, வெளிநாட்டுல இருந்து கொடுத்தவே, உள்நாட்டுல கொடுத்தவே, கார்பரேட்டை கொடுத்தவே, என்ஜிஓ போர்வையில கொடுத்தவே, சொத்து எல்லாமே சிக்கனானுங்க. இப்ப ஒரு பெரிய கூட்டமே மாட்டிக்க போகுது. ஏன்டா இவங்களுக்கு இவ்வளவு வரி செலவை கொடுத்தான்ற வரைக்கும் நம்ம அதுல கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப பெருநிறுவனங்கள் சுத்தமா சிக்கி சீரழிய போகுது. ஒண்ணு, அப்ப வெளிப்படையா வந்துடும். அதோட இன்னொரு குண்டை என்னத்துக்கு போட்டாங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரத்தை மாத்தாம வச்சிருப்பேல, தேர்தல் பத்திரத்தை உடனே கொடுத்து வாங்கணும், பத்திரமாவே வச்சு பின்னாடி வாங்கிக்கலாம் தேர்தலுக்கு அப்படின்னு வச்சிருப்பானுங்கல்ல, அந்த பத்திரத்தை உடனடியாக யார் யாரு எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்லயே திரும்ப போடுன்றுச்சு. இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருந்தேன்னா அந்த பணம் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் அவன் பத்திரத்துல இருக்க பணத்தை தூக்கி போட்டு அவ்வளவு க்ளோஸ் பண்ண, மாத்தாத பத்திரங்களாம் இனி செல்லாது அப்படின்னு அறிவிச்சு விட்டுருச்சு. இது ஒரு பெரிய பின்னடைவு. 2024 தேர்தலுக்கு இன்னும் 4 மாசமே இருக்கும்போது பணத்தை மொத்தமா சுருட்டுற, தூக்கி எறிகிற ஒரு வேலையை, ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஆனா காவிகள் அப்படி இல்லையே, பணம் வந்து பணப்புழக்கத்தை வந்து நிறுத்துறாங்க, பணத்தை மதிப்பிழப்பு செய்யறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் மேற்கு வங்கத்துல மட்டும் பேங்க்ல போட்டு எடுக்கிறாங்க. சோ இந்த கும்பல் இதுலயும் கோல்மால் பண்ணும், இதுலயும் வேலை பார்க்கும். எது எப்படியோங்க ஒரு பெரிய வெற்றியை அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்க செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அடிச்சு தூக்கி காய போட்டு விட்டுருச்சு, காவிகளை கதற விட்டுருக்கு, பணத்தை மொத்தமா வச்சுக்கிட்டு எல்லா கட்சிகளையும் உடைக்கிற அநாகரிகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு. சும்மா அதிருதுல்ல.